நான் சாமியாரா, எனக்கு 90 வயசா. புலம்பி தள்ளிய கிறிஷ் வைரல் ஜோடி விளக்கம் ஒன்றையும் கொடுத்துள்ளனர். தனக்கும் நடிகை திவ்யாவுக்கும் நடந்தது திருட்டு கல்யாணம் இல்லை என்றும், உண்மையில் என்ன நடந்தது என்றும் மிக நீண்ட ஒரு விளக்கத்தை நடிகர் கிறிஷ் அவர்கள் கொடுத்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு மலையாள நடிகர் கிறிஷ் வேணுகோபால் மற்றும் நடிகை திவ்யா ஜோடிக்கு நடந்த கல்யாணம் பற்றி பேசாத ஊடகங்களே இல்லை. 90 வயது கிழவர் ஒருவர் இளம் பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார் என்றும் காதில் புகை வரும் அளவுக்கு கதை விட்டு எழுதியிருந்தனர் பலரும். இந்த ஜோடி பற்றி பஞ்சாப் ஊடகம் வரை செய்திகள் வைரலாகிவிட்டது. ஒவ்வொரு செய்தியிலும் ஒவ்வொரு கதை, ஒவ்வொரு வயது போடப்பட்டிருந்தது. உண்மையில் இந்த கிறிஷுக்கு என்ன வயது? அவர் உண்மையில் பிரம்மச்சாரியா இல்ல சாமியாரா என அனைத்திற்கும் மனம் திறந்து பதிலளித்திருக்கிறார்கள் இந்த ஜோடிகள். தங்களின் கல்யாண நாள் நட்சத்திரம் பார்த்து முறையாக நடந்ததுதான், திருட்டு கல்யாணம் இல்லை என்ற விளக்கத்தோடு பேட்டி அளித்திருந்தனர் கிறிஷ். அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் பல தாத்தா நடிகர் பிரபல நடிகையை திருமணம் செய்து கொண்டார் என்று டைட்டில் போட்டு எழுதியிருந்தார்கள். என்னை ஏன் தாத்தா நடிகர் என்று எழுதினார்கள் என்றால், நான் அதிகமாக தாத்தா வேஷம்தான் போட்டிருக்கிறேன். ஆஹா கல்யாணம் படத்தில் எப்படி தாத்தா கேரக்டரில் நடித்தேனோ அதே மாதிரியான வேடத்தில் நான் மலையாளத்தில் நடித்து வருகிறேன். அதனால் தான் நான் தாத்தா நடிகர், நிஜமாகவே நான் தாத்தா இல்லை என்றும், அடுத்து ரகசிய கல்யாணம் என்று பல ஊடகங்களில் சொல்லியிருந்தார்கள். நான் ரகசியமாக கல்யாணம் பண்ணவில்லை. உடன் பெற்றோர்கள் முன்னிலையில் குருவாயூர் கோயிலில் எல்லாருக்கும் தெரிந்துதான் கல்யாணம் நடந்தது, அது எப்படி ரகசியமாகும் என்று பொங்கி எழுந்து பேசியிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர், வேறு சிலர் என்னை பிரம்மச்சாரி நடிகர் என்கிறார்கள். நான் நித்திய பிரம்மச்சாரி கிடையாது. எனக்கு முன்பே ஒரு கல்யாணம் நடந்தது. 2022 சட்டப்படி விவாகரத்து பெற்றுவிட்டேன். ஒரு வருடம் தான் தனியாக வாழ்ந்தேன். நான் இன்ஜினியர் படித்துவிட்டு 14 வருடம் தமிழ் எஃப்எம்மில் வேலை பார்த்தேன். சில ஷார்ட் ஃபிலிம் இயக்குகிறேன். சினிமா டைரக்டர் என்பது என் கனவு. என் மனைவி திவ்யா தமிழில் நடித்திருக்கிறார். இது வயசான தாத்தா எப்படி இந்த சின்ன பாப்பாவை தள்ளி கொண்டு போய்விட்டார் என பலரும் கவலைப்படுகிறார்கள். என் அப்பா அம்மா கல்யாணம் செய்து கொள்ளும் போது அவர்களுக்குள் 12 வயது வித்தியாசம் இருந்தது. என் மனைவியும் நானும் வயதுக்கு வந்தவர்கள், 19 வயதை கடந்து விட்டோம். அப்படி இருக்கும்பொழுது சாமியார் எப்படி சின்ன பாப்பாவை தள்ளி கொண்டு போனார் என சிலரும் சொல்கிறார்கள் என்பது எனக்கே புரியவில்லை. எங்கள் கல்யாண படத்தை நாங்களே வெளியிடாமல் எப்படி படங்கள் கிடைக்கும்? படங்கள் போட்டு கல்யாணத்தை ஊருக்கே சொன்ன பிறகு அது எப்படி ரகசியமாகும் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். 4 அக்டோபர் 1975 தான் என்னுடைய பிறந்த தேதி. எனக்கு 90 வயசு எல்லாம் கிடையாது. முதல்ல பிடெக் சிவில் படித்தேன். அதற்கு பிறகு மேற்படிப்பு முடித்து துபாயில் வேலை பார்த்தேன். பின்னர் சினிமா சம்பந்தமாக படித்தேன். வெப் டிசைனராக இருந்துள்ளேன். மீண்டும் எம்எஸ்சி சைக்காலஜி படித்தேன். அடுத்து எல்எல்பி படித்தேன். இப்போது எல்எல்எம் படித்து கொண்டுள்ளேன். இவை போக மீடியா சைக்காலஜியில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளேன். இதுவரை 87 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 22 படங்களில் நடித்திருக்கிறேன். 24 சீரியல்களில் நடித்திருக்கிறேன். அதே போல் என் மனைவி திவ்யா ஒரு நடிகை, 20 படங்கள் மேல் நடித்திருக்கிறார். அவர் 1984 பிறந்தவர். எனக்கு 49 வயசு, மனைவிக்கு 40 வயசு. இதுதான் எங்கள் முழு ஜாதகம். இதில் யாருக்கு என்ன பிரச்சனை? என் தாடிதான் பிரச்சனை என்றால் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. வெள்ளை தாடிக்கு நான் கருப்பு சாயம் அடிப்பது கிடையாது என்கிறார். பலர் என் பணத்துக்காக திவ்யா ஆசைப்பட்டு என்னை கட்டி கொண்டார் என எழுதியிருக்கிறார்கள். நான் அவ்வளவு பணக்காரன் இல்லை. என் பேங்க் பேலன்ஸ் கேட்டால் நீங்களே வெறுத்து போய்விடுவீர்கள். நாங்கள் மனப்பூர்வமாக விரும்பி இணைந்திருக்கிறோம், அதுதான் உண்மை என்றும், தங்களின் திருமணம் பற்றி மனம் திறந்து பேசிய திவ்யா, நானும் கிறிஷும் சீரியலில் சேர்ந்து நடித்திருக்கிறோம். அவரது தங்கையும் நானும் நண்பர்களாக இருந்தோம். அப்போது பேச்சுவாக்கில் ஒரு நாள் உங்கள் அண்ணா அழகாக இருக்கிறார் என்றேன். அவர் அப்படியா, அவரை கல்யாணம் பண்ணிக்கோ என்றார். விளையாட்டாக சொல்கிறியா என நான் கேட்டதற்கு, இல்லை உண்மையாகவே சொல்கிறேன் என்றார். எனக்கும் ஒரு மகள் இருக்கிறார், அவளை கேட்டுவிட்டு விருப்பத்தை சொல்கிறேன் என நான் சொன்னேன். மகள் சம்மதித்ததால் திருமணமும் செய்து கொண்டோம் என்கிறார். இந்த ஒரு விஷயம் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.